அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை துணை மேயராக வெற்றி செல்வன் போட்டியின்றி தேர்வாக இருக்கிறார். விவரங்களுடன் மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, நீங்கள் தொடரலாம். கோவை மாநகராட்சியில் துணை மேயராக 92வது வார்டை சேர்ந்த திமுக வேட்பாளர் வெற்றி செல்வன் நிறுத்தப்பட்டிருந்தார். இவர் தற்போது ஒருமனதாக இவரை துணை மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 100 வார்டுகளில் 96 வார்டுகளில் திமுக கூட்டணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். 3 வார்டுகளில் அதிமுகவினரும் 1 வார்டில் எஸ்டிபிஐ கட்சியினரும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் துணை மேயருக்கான தேர்தல் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் வெற்றி செல்வன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வேறு கட்சியினர் யாரும் வேட்புமனுகள் தாக்கல் செய்யப்படவில்லை. இதனையடுத்து ஒருமனதாக போட்டியின்றி தற்போது வெற்றி செல்வன் துணை மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை கோவை மாநகராட்சியினுடைய ஆணையர் ராஜகோபால் சுங்கரா அதற்கான சான்றிதழ்களை துணை மேயர் வெற்றி செல்வனிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேயராக இன்று காலை மேயராக தேர்வு செய்யப்பட்ட கல்பனா மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் வெற்றி செல்வனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் துணை மேயருக்கான ஆவணம் போது கையெழுத்திட்டு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பா பல இடங்கள்ல தேர்தல் ஒத்திவைப்பு, மறுவாக்குப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்தப்பட்ட நிலையில கோவை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடங்கின காலகட்டத்திலிருந்தே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இன்றைய தினம் அங்கு எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு, இப்ப வரைக்குமான விஷயங்கள், இனி என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கோவையை பொறுத்தவரை கோவை மாநகராட்சி தேர்தல் அமைதியான முறையிலேயே காலை மேயர் தேர்தலும் பிற்பகலில் துணை மேயர் தேர்தலும் மிக அமைதியான முறையிலேயே நடத்த முடிந்திருக்கிறது. ஏனெனில் கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை 96 இடங்களில் வெற்றி பெற்று மிக பிரம்மாண்டமான வெற்றியை திமுக பெற்றிருப்பதன் மாநகராட்சி பகுதியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதே வேளையில் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் திமுகவினருக்கும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும் இடையே பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினரை 2 அணிகளாக பிரிந்து மோதிக்கொண்ட சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வால்பாறை நகராட்சியில் திமுகவினர் இருதரப்பாக பிரிந்து சண்டை போட்டதன் காரணமாக அங்கு தேர்தலானது நடத்தப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் இரு குழுக்களாக பிரிந்து கொண்டு தேர்தலை நடத்த விடாமல் அடுத்தடுத்து பிரச்சனை செய்ததன் காரணமாக பதட்டமான சூழல் நிலவி வருவதால் வால்பாறை நகராட்சியில் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மறு உத்தரவு பின்னர் எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்பது அறிவிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று கோவை மாவட்டம் அன்னூர் சிறப்பு நிலை பேரூராட்சி, அங்கு திமுகவினர் 2 தரப்புகளாக திமுகவினரை மோதிக்கொண்ட நிலையில் அங்கும் தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளலூர் பேரூராட்சியை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 33 பேரூராட்சிகளில் 31 பேரூராட்சியினை திமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. ஒரு பேரூராட்சியினை மாற்றம் என்ற களமிறங்கிய சுயேட்சைகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். கோவை மூப்பிரிபாளையம் பேரூராட்சி அந்த மாற்றம் என்ற பெயரில் களமிறங்கி போட்டியிட்ட சுயேட்சைகள் கைப்பற்றி இருந்த காரணமாக இன்று கோவை துணை மேயராக தற்போது வெற்றி செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான அந்த சான்றிதழ் வழங்கப்பட்டு தற்போது அவர் மேயர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்குகிறார்.